பொதுமக்கள் சார்பாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிச்சுனே வச்சுக்குவோம், அவ்வளோ பெரிய பள்ளி நிர்வாகம் நீங்கள் வச்சுருக்கீங்க, அங்கங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருக்கீங்க, அந்த பொண்ணு சூசைட் பண்ணி தான் செத்து போச்சு அப்படின்றத நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, அதை ஏன் காமிக்க மாட்டீங்க? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வருது இல்லை, அதுக்கு எதாவது உங்களுக்கு விளக்கம் இருக்குங்களா? இல்லை, நீங்கள் சொல்கிறது சரியான ஒரு கேள்வி தான். கிட்டத்தட்ட அந்த பள்ளியில் 210 சிசிடிவிகள் பொருத்தப்பட்டிருக்குது. அந்த பொருத்தப்பட்டதில் வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அந்த மாணவிக்கு எங்கெங்கே சென்றாங்க, எங்கெங்கே வந்தாங்க, எங்கெங்கே போனாங்கன்றத ஒரு விளக்கமாகவும் அன்னைக்கு பொழுதிலே காமிச்சிருந்தா இந்த கலவரங்கள் நடந்திருக்கே வாய்ப்பு இருக்காது அப்படின்றத வந்து உறுதிபட நிறைய ஊடகவியலாளர்கள் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, பெரிய அதிகாரிகளும் சரி, இதை வந்து உறுதிபட பேசுகிறது உண்மைதான். மக்கள் மத்தியில் விமர்சையாக இந்த கேள்வினைகளை வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அப்போ இந்த சிசிடிவி ஏன் இவ்வளோ பெரிய முக்கிய ரோலாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்து அதுதான் வந்து குற்றங்கள் எந்த வகையில் நடந்திருக்கும் அப்படின்ற யூகத்தையே நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் வந்து முதல் கட்ட பரிசோதனை பண்ணாங்க, இப்போ இரண்டாவது கட்ட வந்து நம்பிக்கையில்லாத வந்து ஜிக்மரிலிருந்து ஒரு மருத்துவ குழு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த மருத்துவ குழு வந்து ஏன் அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க அப்படின்னா, இங்கே வந்து பண்ணினது ட்விட்டர் வகையில் இருக்கிறவங்க வந்து சரியான முறையில் கவனக்குறைவாக இதை பண்ணியிருக்கிறதால தான் நம்ம வந்து ஜிக்மருக்கு வந்து அந்த தாயார் சார்பாக வந்து கேள்விகளை எழுப்பி அங்கே கொண்டு போனாங்க. இப்போ அங்கே நிறையா வந்து மருத்துவ பரிசோதனை எடுத்து மிகப்பெரிய ஒரு நல்ல எப்படின்னா, அந்த வந்து சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மருத்துவர் பரிசோதனையில் உள்ளவங்க 20-25 வருஷத்துக்கு மேலே உள்ளவங்க தான் இந்த மாதிரி ஒரு கிரைம் சம்மந்தப்பட்ட, ஒரு கொலை சம்மந்தப்பட்ட, மர்ம மரணத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆய்வு பண்ணுறதுக்கு மருத்துவராக இருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டத்தையும் சேர்ந்து இந்த வீடியோ ஆதாரத்தையும் சேர்ந்து பார்த்துருந்தாங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இதை வந்து எளிமையாகவே கொண்டு போய் முடிச்சிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் காட்டாததால் தான் அந்த பள்ளி மீது இந்த மக்களுக்கு இன்னமும் வந்து ஒரு வெறுப்ப சூழலே அப்படியே இருக்குது. ஏன் அவங்க காட்டாமல் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்க போனால் அந்த கேள்வி வினைகளுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, காவல்துறைக்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் இந்த சிசிடிவி ஆதாரத்தையும் எல்லாத்தையும், அவங்க தான் இதை வந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் இது கோர்ட்டுக்கு ஒப்படைச்சிட்டாங்க, அந்த கோர்ட்டிலேருந்து என்னைக்கு வந்து இந்த குற்றப்பத்திரிகை சிபிசிடி விசாரணை வந்து முழுசாக விசாரணை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து விழுப்புரம் கோர்ட்டில் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற அந்த குற்றப்பத்திரிகை யார் யார் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க, எதன் அடிப்படையில் விசாரணை பண்ணியிருக்காங்க, ஒன்று அந்த கலவரத்தை மையப்படுத்தி விசாரணை நடந்திருக்கா, இல்லை அந்த மாணவியின் மரணத்தை மையப்படுத்தி அதன் பிரகாரம் கலவரம் நடந்ததா, அதை கலவரத்தை சுற்றி மட்டும்தான் அந்த விசாரணை இருக்குதா அப்படின்றது எதுவுமே இன்னும் வந்து வெளிப்படையாக தெரியல. ஆனால் அந்த தாயார் வந்து பேசுகிறதெல்லாம் கேட்டால் அந்த மாணவிக்கு ஆதரவாக இது வரைக்கும் ஒரு எள்ளு அளவு கூட சிபிசிஐடி விசாரணையில் எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் அவங்க பண்ணலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க அழுத்தம் திருத்தமாகவே வச்சுட்டாங்க. அப்படின்னும் போது சிபிசியுடைய ஆரம்ப கட்டத்துலேயும் அவங்க வந்து சிபிசிடி விசாரணை மேலே எங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது, போலீஸ்காரங்க மேலே எங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது, அவங்க எதுக்கு எடுத்தாலும் மூடி மறைக்கிறதுலே பேசுகிறாங்க, உங்களுக்கு ஏமா அவங்கள போய் எதிர்க்கிறீங்க, இப்படிப்பட்ட கேள்விகளே தான் சிபிசிடி சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் பேசப்படுது. அந்த தாயார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதிலே நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்மளுடைய வீடியோக்களில் நிறைய போட்டிருக்கோம், பொண்ணு மரணமோ இல்லை சூசைடோ இல்லை அந்த பொண்ணு மர்ம மரணம் எதுவும் நடந்திருந்தாலும் அந்த மரணம் நடந்தது பள்ளிக்குள்ளார், அந்த பள்ளி தான் விளக்கங்களை சரியாக கொடுத்துருக்கணும். கொடுக்காத காரணத்தால் தான் இந்த வன்முறை வெறியாட்டம் யாரும் தூண்டப்படலை, மக்கள் மத்தியில் எழுச்சியாக உண்டாக்கப்பட்டது. ஏன் ஒரு 4 நாட்களாக போராட்டம் நடந்துச்சு, அந்த போராட்டங்களில் வந்து ஏன் சரியான கையகப்படுத்தி வழிமுறைப்படுத்துறதுக்கு தவறிடுச்சு இந்த அரசாங்கம், அதனால் ஏற்பட்ட அந்த வன்முறை தான், நம்ம அதை வந்து ஆதரித்து பேசலை, ஆனால் அந்த வன்முறை தவறு தான், ஆனால் அந்த வன்முறைக்கு தள்ளப்பட்டது இந்த அரசாங்கத்தால் தானே. அந்த மாணவிக்கு சரியான விளக்கங்களை ஆரம்ப கட்டத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இப்பையும் நம்மளுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்குமோ கிடைக்காதோன்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் தான் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற மாதிரி இருக்குது. அந்த தாயார் மத்தியில் இருக்கிற வழக்கறிஞர்கள் பேசும்போதும் அவங்க ஒரு கோர்ட்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு எப்படின்னா தினம் அவங்களுடைய ஒரு மன அழுத்தத்துலேயும் வருத்தத்துலேயும் அப்படியே அனாதியாக இப்போ ஒரு ரோட்டில் வரும்போது ஒரு பரிதாப சூழலும் அவங்க வந்து அந்த ஒவ்வொரு நாளும் நினச்சி அழுவுறதும்
கண்டிப்பாக அவங்க அந்த அதை நோக்கி அழுது அழுது அவங்களுடைய வலிமை பெற்று தான் பிள்ளைக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க வந்து மனநிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. என்னை வந்து நீங்கள் கொள்ளுங்க, என்னை ஆக்சிடெண்டாக என்னை ரோட்டில் போகும்போது லாரி வச்சு கூட தூக்குங்க, எனக்கு அதை பற்றி பயம் இல்லை, கண்டிப்பாக என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி வேறு எந்த பொண்ணுக்கும் நடக்க விட மாட்டேன் அப்படின்ற உறுதியோடையும் அவங்க இது வரைக்கும் கோர்ட் வாசலில் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வலிமையான இந்த போராட்டத்திற்கு வலு கொடுக்குற மாதிரி நம்மளுடைய இருக்கிற வழக்கறிஞர்களுக்கும் சும்மா சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் அவங்களுக்கு எந்த ஒரு ரூபாயும் பணம் வாங்காத எல்லா வழக்குகளையும் கூட இருந்து சரியான ஆலோசனை முறை வழிகாட்டுதலாக இருக்கிறாங்க. அது வந்து அது மட்டும்தான் அந்த தாயாருக்கு ஆறுதலாகவும் இருக்குது, மக்கள் மத்தியில் ஆதரவும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உச்சநீதிமன்றம் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தோட உச்சநீதிமன்றத்திலையும் அவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க. நிறைய வழக்குகளும் அவங்களுக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது செல்வி சைட்லேருந்து. அவங்க இந்த குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்த பிரகாரம் அதன் அடிப்படையில் என்னென்ன பேசப்படுது, என்னென்ன கேள்விகள் எழுப்பப்படுது, என்னென்ன சந்தேகங்கள் எழுப்பப்படுது, ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த வழக்கறிஞர்கள் மத்தியில் அவங்க பதில் சொல்லியே ஆகணும். அது வந்து கண்டிப்பாக நடக்கும். இன்னும் இந்த சித்தார்த் லூத்ரா பண்டேரா வழக்கறிஞர் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து சித்தார்த் லூத்ரா இருக்கிற அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அஞ்சு பேர் சேர்ந்த ஒரு குழு இருக்குது. அந்த குழு வந்து உச்சநீதிமன்றத்தில் சரியாக வாதோடவங்க அதுக்கான விஷயங்களும் விரைவில் நடக்கும். ஜாமீன் ரத்தாகும் சூழல் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான காலச்சூழல் நெருங்கிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்காக நம்ம பொறுமை காத்து என்ன நடக்குதுன்றதை உடனுக்குடன் நம்ம எப்பொழுதுமே இந்த ஊடகத்தில் வெளிப்படையாக பேசிகிட்ருக்கோம். காலம்தான் பதில் சொல்லும். 15 நாட்கள் காத்திருப்போம். பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இன்றைக்கி நடக்கிற சூழல் என்னவோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு ஒவ்வொன்றத்தையும் நம்ம ஆய்வு பண்ணி இந்த கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் இந்த விஷயத்தில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து பேச முற்பட்டு கொண்டிருக்கிறோன்னா, மக்கள் மத்தியில் இந்த விஷயம் வந்து நான் பேசலனாலும் சரிதான், யார் பேசினாலும் சரிதான், அவங்க உண்மையை பேசுகிறாங்களான்றதை கூர்ந்து கவனிக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாகவே இருக்கிற தாய்மார்கள் தினந்தோறும் இந்த வீடியோக்களை வந்து தேடி பார்க்குறாங்க. அந்த வழக்கின் என்ன நடந்துச்சு, இது வரைக்கும் என்ன முடிவுக்கு எட்டப்போகுது அப்படின்றத சரியாக கவனமாக கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்ருக்காங்க. அதனால் இந்த வழக்கு என்ன தீர்ப்பு வருதோ அதை பொறுத்து பல வழக்குகளுக்கு சரியான தீர்ப்பு வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, பல ஊடகவியலாளருக்கு இருக்குது. அதனால் கொஞ்ச நாள் காத்திருந்து தான் பார்க்கணும் என்ன வாதாடுறாங்க, வழக்கு எதை நோக்கி போகுதுன்றதை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யட்டும். அதன் பிரகாரம் அடிப்படையில் அடுத்தடுத்த கேள்விகள் வந்து நம்ம பேசுவோம்.